கார்த்திக் வந்து சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் நல்லா பிடிக்கும், ஆனால் அவன் வந்து செலக்ட் பண்ணது வந்து பாக்ஸிங். அதை வந்து எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அடி வாங்கணும், ரத்தம் வரும், அங்கங்கே வீங்கிடும், எல்லாம் தெரியும். என்ன ஒன்று எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, அவன் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அந்த ஒரு வருத்தம் தான். அதுக்கு வந்து காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ பாக்ஸிங்கில் நிறைய என்னோடய ஜூனியர்ஸ், நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கும் கேட்குறதுக்கு, ப்ரோ நான் எப்படி டயட் மெயின்டைன் பண்ணுறது, வீட்டில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம், ஸோ எப்படி ஈஸியான டயட்டு அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, வீட்டு சாப்பிட மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்டாலே உங்களோட டயட்டு ப்ராப்பராக இருக்கும். வெளியில் சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் நம்ம பீஸா பர்கரு. ஃபஸ்ட் டைம் பையனோடது பாக்ஸிங் நான் பார்க்குறப்ப, ரிங்கில் பார்க்குறப்ப அவன் அடி வாங்கும்போது, அந்த ரெண்டாவது அந்த மூக்கில் அதெல்லாம் பிளட்டு வரும்போது கண்டிப்பாக நான் அழுதுட்டேன் நான். நடுவில் அதுலேருந்து நான் பார்க்குறது கிடையாது அவனோட ஃபைட்டிங் எல்லாம். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் வீட்டில் காசு கேட்குறது, பட் இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ அவங்க வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கிடைச்சதை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கான பலன் தான் நான் இப்போ இந்த பெல்ட்டு அண்ட் இந்தியன் நம்பர் ஒன் பாக்ஸராக இருக்கேன். ஸோ நம்ம காப்ஸ் எவ்வளோ ஈக்குவலாக எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ரோட்டீனும் எடுக்கணும். எப்போ ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான டயட்டில் இருக்கும்போது உங்களோட காப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் ப்ராப்பராக இருக்கணும். காப்ஸ் அதே அளவுக்கு ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். ஸோ என்னோடய காப்ஸ் வந்து ஒரு 50% ஆஃப் காப்ஸ் தான், ஓகேங்களா? காப்ஸ் சாப்பிட்டா தான் உங்களோட பாடிக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், டெய்லி ஃபங்க்ஷனல் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம ரைஸ் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னோடய இன்க்ரீடியன்ட் வந்து சிக்கன் பேன் ஃப்ரை அண்ட் வித் பீன்ஸ், கொஞ்சம் கேரட்டு அண்ட் கொஞ்சம் பீஸ் கூட இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய பிளேட்டில் வந்து 300 கிராம் சிக்கன் இருக்குது. ஸோ என்னோடய டயட்டில் வந்து சிக்கன் ஒரு ரொம்ப பேசிக்கான அண்ட் மெயினான ப்ரோட்டீன் சோர்ஸ், ஓகேங்களா? ஸோ சிக்கன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ என்னோடய டயட்டில் ஆல்வேஸ் எப்பவுமே வெஜிடபிள் இருக்கும். வெஜிடபிள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஃபைபராக இருக்கட்டும், நிறைய எல்லா வெஜிடபிளும் எல்லாமே இருக்குது. ஸோ என்னோடய வெஜிடபிள்ஸ் வந்து க்ரீன் வெஜிடபிள் அண்ட் கலர் வெஜிடபிள் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதாங்க என்னோடய பிளேட் லன்ச், ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் உங்களோட மசில்லாம் டயர் ஆகும், டயர் ஆகுறதுனா ரொம்ப டயர்ட் ஆகும், மசில் டயர்லாம் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதை ரிப்பேர் பண்ணுன்னா நான் ரெண்டு விதமான ப்ரோட்டீன் எடுக்கிறேன். ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் பவுடர், அது போல் இந்த மெயின் சோர்ஸ் ப்ரோட்டீன் வந்து சிக்கன் எக்ஸ் இதுலேருந்து, ஓகேங்களா? ஸோ நான் சிக்கன் வந்து ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர்லேயும் சாப்பிடுவேன், மார்னிங்கில் எக் வந்து கன்சியூம் பண்ணுற போல் இருக்குது. நான் குழம்பு ஏன் சாப்பிட மாதிரினா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு குழம்பு அவ்வளோ விருப்பம் இல்லை, நான் ப்ராப்பர் டயட்டில் இருக்கும்போது வெயிட் கம்மி பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோடய ப்ரோட்டீப் என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது பசி அதிகமாகும், அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் வயிறோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ட்ரை பண்ணுவேன். இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டைஜஷன் ஈஸியாகும், தண்ணி நிறைய குடிக்கிறதுனால அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு அந்த பசி கெப்பாசிட்டியும் கம்மி ஆகிடும் ப்ரோ. ஸோ வாங்க. ஸோ நான் எப்பயுமே என்னோடய டயட் ஒரே மாதிரி இருக்காது, ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா நார்மலான டயட் இருக்கும், நார்மல் எல்லாரும் சாப்பிட்றப்பல, பட் அதில் நான் வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஸ்டஃப்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். எக்ஸாம்பிள் ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டெக் ப்ராப்பராக இருக்கும், கார்ப் இன்டெக் ப்ராப்பராக இருக்கும். பட் செகண்ட் டயட் என்னென்னா, காம்படிஷன் பீரியட்னா இருக்கும்போது என்னோடய பாடி வெயிட்டை கம்மி பண்ணமாக இருக்கும், ஏன்னா பாக்ஸிங்கில் எல்லாருக்கும் கேட்டகரி வைஸ் ஆடணுமா இருக்கும், இது வந்து 6 kg அதிகமாக இருக்குது. ஸோ நான் 6 kg கம்மி பண்ணுறதுனால என்னோடய ரைஸோட போர்ஷனை கம்மி பண்ணிடுவேன், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அண்ட் ப்ரோட்டீனை ஈக்குவலாக வைப்பேன். கம்ப்ளீட்டாக விட மாட்டேன் ரைஸை, கம்மி பண்ணிவிடுவேன். ஆஸ் வெல் ஆஸ் நான் வந்து டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்லி, அண்ட் மசாலா அவாய்ட் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய மசாலா எனக்கு சூட் ஆகாது என்னோடய பாடியில். ஸோ அந்த காம்படிஷன் பீரியடில் எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணுவேன். அண்ட் மோர் சூப் லிக்விட் கன்சியூம் பண்ணுவேன். அண்ட் ஜூஸை விட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃப்ரூட்ஸ், ரா ஃப்ரூட்ஸ், ஏன்னா அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆரஞ்சு ஜூஸில் உங்களுக்கு அந்த பல்ப் இருக்குது, அது பல்ப்பில் ரொம்ப ப்ரோட்டீன் ஐ மீன் விட்டமின் கண்டென்ட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரூட் நான் ஜூஸாக கன்சியூம் பண்ணாமல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது பெனிஃபிஷியல். ஸோ பாக்ஸிங்கில் நிறைய என்னோடய ஜூனியர்ஸ், நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாேருக்கும் கேட்குறதுக்கு, ப்ரோ நான் எப்படி டயட் மெயின்டைன் பண்ணுறது, வீட்டில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம், ஸோ எப்படி ஈஸியான டயட்டு அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா,
வீட்டு சாப்பிட மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்டாலே உங்களோட டயட்டு ப்ராப்பராக இருக்கும். வெளியில் சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் நம்ம பீஸா பர்கரு அப்படின்றதுனாலுமே நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட சாப்பாடு வந்து பயங்கரமாக டிசைன் இருக்குது. எக்ஸாம்பிள் இட்லி வந்து வேர்ல்டுலேயே ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். அது கூட நீங்கள் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீன் கண்டென்ட்க்கு. லஞ்சு சாப்பிட்றீங்களா, நல்ல வெஜிடபிள்ஸு, கூட்டு, பொரியல் எல்லாமே சாப்பிடுங்க. சமைக்கும் போது கொஞ்சம் ஆயிலு அண்ட் மசாலா கம்மியாக போட்டு சமைங்க. அது கூட முடிஞ்சதுன்னா முட்டை, உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு சிக்கனு, இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா வீக்லி ரெண்டு வாட்டி மட்டன் கூட பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான டயட்டு. மூணு வேளை ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்களா. உங்களுக்கு அது கூட இல்லைன்னா ப்ராப்பராக ரைஸ் சாப்பிடுங்க, குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம பேசிக் சொன்னதில்லை லைக் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டா போதுன்ட்டு, பட் அதுவே எல்லோரும் வேறு எல்லா ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் ஹெல்ப் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாதுங்க. ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக, உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு உங்களோட டயட்டு உங்களோட டிசிப்ளினும் இன்க்ரீஸ் ஆகணும். எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றேன், சிக்கன் நார்மல் சிக்கன் சாப்பிட்றேன், இப்போதைக்கு இது ஓகே. உங்களால் நீங்கள் ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல்லாம் போகும்போது இதையும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆகணுங்க. லைக் ஒயிட் ரைஸை ப்ரௌன் ரைஸ் ஆக்கலாம், ப்ரௌன் ரைஸில் உங்களுக்கு நிறைய ஐரன் இருக்குது, அண்ட் சிக்கன் அண்ட் பிரெஸ் பீஸ் ஆகலாம், பிரெஸ் பீஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அந்த சிக்கன்லேயே குவாலிட்டி இருக்குது ஓகேங்களா. அது நீங்கள் மட்டன் போகலாம், ரெட் மீட்டில் மட்டன் போகலாம், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களை. ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிறதுனால உங்களோட லோடு அதிகமாகும் ப்ராக்டிஸில். நேஷ்னல் எக்ஸாம்பிளாலும் உங்களோட லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற போல் நீங்கள் தேவையான டேப்லெட்ஸு கன்சல்ட் பண்ணி கோச்சஸ் இல்லை நியூட்ரிஷனிஸ்ட்கிட்ட கேட்டுட்டு ப்ராப்பர் அட்வைஸோடு நீங்கள் விட்டமின் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், எந்த டேப்லெட்ஸாக இருக்கட்டும் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் போல் எனர்ஜி தரும். அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் மாற்றது, பட் கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸு டிஃப்ரெண்ட்டே இம்பேக்ட் பண்ணும். அதுவே எல்லாமே கேட்டிங்கன்னா இல்லைங்க, ப்ராக்டிஸும் உங்களுக்கு ஈக்குவலாக பண்ணணும், டயட்டு பிளேட்டு ப்ராப்பராக இருக்கணும், அந்த டேப்லெட்ஸு ப்ரோட்டீன் பவுடர் சொன்னாலும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சோர்ஸ் போல் லைக் ஒரு 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 வண்டி ஓடுறதுனால ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தா வண்டி ஃபாஸ்ட்டாக ஓடுன்ற கான்செப்ட் தான். ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுவோம், ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும், நம்மளோட பார்ட்னர்ஸ் ஹார்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவலைஸ் எல்லாத்துலேயும் பண்ணோம். ஸோ அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா அண்ட் எங்கள் அப்பா அண்ட் எங்கள் அம்மா வணக்கம். பெற்றோர்களுக்கு தான் சொல்லிக்கிறேன், அதாவது பேரண்ட்ஸ். அதாவது வந்து இது எப்படி வந்து நம்ம இது பண்ணோம்னா, பிள்ளை பசங்களுடைய வந்து அவங்களுக்கு என்ன லைக் பண்ணுறாங்களோ அதை நம்ம அது நம்ம வந்து அதை மூவ் பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது தான் பிடிக்கும் அது தான் பிடிக்கும் நம்மளை வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்தமாரி இது பண்ணணும். கார்த்திக் வந்து சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் நல்லா பிடிக்கும், ஆனால் அவன் வந்து செலக்ட் பண்ணது வந்து பாக்ஸிங். அதை வந்து எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அடி வாங்கணும், ரத்தம் வரும், அங்கங்கே வீங்கிடும், எல்லாம் தெரியும். நம்ம அந்த லைனில் இது நம்மளுக்கு கொஞ்சம் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவனுடைய ஆசை தான் எங்களுக்கு மெயினாக இருந்தது. சரி, அதே இதில் நாங்கள் வந்து அவனை விட்டுட்டோம், அவனுடைய போக்கிலேயே விட்டுட்டனால கஷ்டம், ஹார்ட் ஒர்க்கு, ப்ராக்டிஸு, அந்த ஒரு அடிப்படையில் வந்து அமைச்சூரில் இருந்து ப்ரோ பாக்ஸிங் மூலிமா அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான். இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் நம்பர் ஒன்ல இருக்கிறதுனால அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை, அதிகம் பெருமையாக இருக்கும். அதே நேரம் நாலு பேர் வந்து விசாரிக்கும் போது பாராட்டும் போதும் அவனுடைய லட்சியத்துக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாக்ஸிங்கிறது வந்து ஒரு அடி வாங்குகிற விஷயந்தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் வந்து நம்ம வரத்த போட்டுக்கணும், அது பயந்துக்கணும், நம்மளோட பிள்ளைங்களுடைய கனவை வந்து நிராசை ஆகக்கூடாது. என்ன ஒன்று எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, அவன் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபண்டில் அந்த ஒரு வருத்தம் தான். அதுக்கு வந்து காரணங்கள் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதாவது வந்து இப்போத்திய சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல நிறைய முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து கார்த்திக்கு வந்து செலக்ட் ஆகாததுனாலலாம் நான் வந்து சொல்லலை. இருந்தாலும் இனிமேல் வர வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இப்போ அமைச்சு கொடுத்துருக்கிறதா இது இருக்குது. அதனால் வந்து கார்த்திக் கிடைக்காத அந்த இது வந்து மற்ற இளைஞர்கள் வந்து இனிமேல் வர இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அது இல்லாமல் வந்து அவங்க வந்து மேலும் மேலும் வந்து அச்சீவ் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க. அதேமாரி கார்த்திக்கும் நிறைய அச்சீவ் பண்ணுவான், வேர்ல்டு சாம்பியன் அடிப்புணுன்ட்டு நான் வந்து ரொம்ப கனவு எதிர்பார்த்துன்னு இருக்கோம், அவனும் எதிர்பார்த்துன்னு இருக்கான், அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவான்னுட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பெற்றோர்களும் வந்து ஊக்குவிக்கணும் நல்லா பசங்களை, படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புலேயே இருக்கணும், படிப்பும் இருக்கணும், நான் அது வந்து எதனோ ஒரு திறமை ஸ்போர்ட்ஸ் தான்ட்டு கிடையாது. அதாவது வந்து எதனோ ஒரு துறையில் இது டான்ஸ் ஆகட்டும், எதுவும் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதில் வந்து ஊக்கியத்துக்கு கொடுத்தனாலே நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம். அதுதான் நான் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி.
எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் வீட்டில் காசு கேட்குறது, பட் இருந்தாலும் எவ்வளோ முடிதோ அவங்க வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இதுதான் ரீசனு நான் இதை வச்சு ஸ்டாப் பண்ணணும்ல, இந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு கஷ்டமோ நான் நினச்சதில்லை. கிடைச்சதை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கான பலன் தான் நான் இப்போ இந்த பெல்ட்டு அண்ட் இந்தியன் நம்பர் ஒன் பாக்ஸராக இருக்கேன். வணக்கம்ங்க, என்னோட மகன் கார்த்திக்கு அவங்க பாக்ஸிங்கில் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பாக்ஸிங்னால் ரொம்ப விருப்பம். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவனுக்கு உண்டான சலுகைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் நாங்கள். ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸராக இருந்து ஏசியன் இதில் இந்தியா நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்குது ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னும் அவன் மென்மேலும் பெரிய வளர்ச்சி அடையணுன்றது தான் எங்களோட விருப்பம். ரெண்டாவது, வேர்ல்டு நம்பர் ஒன் வரணுன்ற அந்த எண்ணம் அதிகமாகவே இருக்கு எங்களுக்கு. மேலும் அவன் புகழ்ச்சி அடையணுன்றது எங்களோட விருப்பம். ஃபஸ்ட் டைம் பையனோடது பாக்ஸிங் நான் பார்க்குறப்ப, ரிங்கில் பார்க்குறப்ப அவன் அடி வாங்கும்போது, அந்த ரெண்டாவது அந்த மூக்கில் அதெல்லாம் பிளட்டு வரும்போது கண்டிப்பாக நான் அழுதுட்டேன். நான் நடுவில் அதுலேருந்து நான் பார்க்குறது கிடையாது அவனோட ஃபைட்டிங் எல்லாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த துபாய் ஃபைட்டை தான் நான் கொஞ்சம் ரொம்ப தைரியத்தை வரவழைச்சிட்டு பார்த்தேன் நான். ஸோ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அது அடி வாங்கினாலும் நம்ம பிள்ளை வின் பண்ணுறானேன்ற அந்த சாதனை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா இருக்கணும், அவன் நல்ல மேன்மேலும் உயரணுன்ற வாழ்த்துறேன் நாங்கள். எஸ், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ப்ரோ டிப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எல்லாரும் கை இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி பஞ்ச் அடிக்கணும்னு வச்சுருப்பாங்க இல்லை. ஸோ கையோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும்னா, பாம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிங்கர் பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரோல் யுவர் நக்கிள். ஓகேங்களா, ஸோ ரோல் பண்ணுறதுக்கப்புறம்